கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பினிய நாமத்தில் இந்த நாளிலே இந்த டிவோஷன் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருடைய ஆவியினால் உங்கள் காரியங்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செயல்படுகிறார் இந்த நாளிலிருந்து. ஆதலால் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பெலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுய பலத்தினால் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் என்பதனால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் உங்கள் காரியங்கள் வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்று தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எஸ்ரா 1:1 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய எர்த்குவேக்லையும் சில நேரம் இருக்க மாட்டார், ஒரு பயங்கரமான சவுண்ட்லையும் அவர் இருக்க மாட்டார், ஆனால் மெல்லிய வார்த்தையோடு மெல்லிய சவுண்டாக அவர் எலியாவோடு பேசினார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எலியாவோடு மெல்லிய ஒரு சத்தத்தில் அவர் பேசினார். அதே போல அவர் உங்களுக்காக ஒரு கோரேஸ் மாதிரி ஒரு பெரிய ராஜாவிடம், ஒரு பெரிய அதிகாரிகளிடம் உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை அவர்கள் மூலமாக மெல்லிய சத்தத்தில் அவங்களோடு பேசி உங்களுக்காக அவர் நிறைவேற்றி கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் அதை அவர் செய்ய போகிறார். இந்த கோரேஸ் ராஜா என்ன செய்தார், இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் என்ன செய்தார், எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக காணிக்கைகளை மற்றும் சகலவிதமான உதவிகள், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், அவருடைய ராஜ்யம் எங்கும் அவர் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிவிட்டார். என்ன எழுதினாரு, இந்த மாதிரி இஸ்ரவேலின் தேவனுக்கு எருசலேமிலே நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம், அதற்கு தேவையான பணத்தை கொடுங்கள், காணிக்கைகளை கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய ராஜ்யம் எங்கும் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை அவர் செய்தார். ஆதலால் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் அமைந்தது. செருபாபேலுடைய கைகளினால் அந்த ஆலயம் கட்டப்படும் என்ற வார்த்தை நிறைவேறினது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவேறத்தக்கதான ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அது என் ஆவியினால் ஆகும் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ்ரா 1:5 வாசித்து பாருங்கள். அங்கு யூதா பென்னிமின் வம்சங்களின் தலைவர்கள் மற்றும் லேவியர்கள் ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்ட புறப்படுகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய ஜனங்களுடைய இருதயங்களை தேவன் ஏவ தொடங்கினார். ஆதலால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய படையாக அவர்கள் எருசலேமுக்கு சென்று அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அவருக்கு உங்கள் காரியங்களை நிறைவேற்றுவது ஒரு லேசான காரியம் பார்த்துக்கோங்க. மெல்லிய சத்தத்தில் மாத்திரமல்ல, செங்கடலை பிளந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சிம்சோனை கொண்டு வல்லமையான கிரியைகளை செய்து எதிராளியுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்த தேவன் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு வேண்டிய சகாயம், உங்கள் லேண்டு விற்கிற காரியங்களில், பையிங் செல்லிங் செல்லிங் காரியங்களில், ரியல் எஸ்டேட் காரியங்களில் உங்களுக்கு வேண்டிய சகாயம், கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்களிலே உங்களுக்கு வேண்டிய சகாயம், இன்ஜினியரிங் மெடிசின் ஃபீல்டு எதாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை என் தேவன் ஏற்படுத்தி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவராக இயேசுவே, கோரேசின் அந்த ராஜாவுடைய ஆவியை ஏவின தேவன், இந்த ஜனங்கள் இருக்கிற ஆஃபீஸில் இவங்களுடைய அப்பா கிளையன்ட்ஸ் மத்தியில் அப்பா ஒரு நல்ல ஃபேவர் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே.
இவங்கள யாற்றிருந்து சகாயம் எதிர்பார்க்கிறார்களோ அவங்களோட ஆவியை நீர் ஏவி இந்த ஜனங்களுக்கு நீ சகாயம் செய்யும் ஆண்டவரே. எல்லா பிஸ்னஸும் எங்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகட்டும் ஆண்டவரே. கைட்டு செய்கிற காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பான என்னுடைய சகோதரர்களாகிய தேவ ஊழியக்காரர்கள் அப்பா ஏறெடுக்கிற எல்லா சர்ச் பில்டிங் காரியங்களிலும் உம்முடைய சகாயம் உண்டாகட்டும் அப்பா. எல்லாவற்றிலும் கரங்களை ஸ்திரப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் எங்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பான பரலோக தகப்பனே அப்பா. ஆமேன், ஆமேன்.